படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, படம் செம்மையாக இருக்குது, படம் செம்மையாக இருக்குது, படம் ரொம்ப நல்லா இருக்குது. புதுமுகம் மிர்ச்சி ரமணா லீட் ரோல் பண்ணியிருக்காரு, அவருக்காக தான் பார்க்க வச்சேன். நம்ம அண்ணன் தான், படம் வேறு லெவலில் இருக்குது. வரலாறு கலந்த தமிழ் மூவி, ஒரு ஃபீலு ஹாரர் ஃபிலிம் எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, எஸ்எஃப்எக்ஸ் ரொம்ப செம்மையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது, வாய்ஸ் எல்லாமே ஆக்டிங்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. மலேசியாவில் அங்கே ஆல்ரெடி பெரிய ஹிட்டு அந்த படம், ஸோ அதுக்காக தான் இங்கே நான் பார்க்க வந்தேன். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி குச்சாண்டிங்கிற சின்ன வயசில் ஒரு வார்த்தையை சொல்லி பயப்படுத்துவாங்க, அதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு படத்தில் சொல்லியிருக்காங்க. படம் உண்மையாலுமே நல்லா இருந்தது, த்ரில்லிங்காக போச்சு, சூப்பராக இருந்தது. நைஸ் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் செம்ம என்கேஜிங்காக இருந்துச்சு, சூப்பராக. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அது செம்ம என்கேஜிங்காக இருந்துச்சு. அதுக்கான ரீசன், ஒரு பூச்சாண்டி எப்படி உருவாகுறாங்கன்ற ரீசன், பூச்சாண்டிக்கான ரீசன் எல்லாமே கன்வே பண்ணியிருந்தாங்க. அந்த மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி தெரியல, ஸ்டார்டிங் ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் போக போக கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து போர் அடிக்காமல் போச்சு. அந்த மாதிரி படம் நல்லாவே இருந்துச்சு. கதை வந்து லைக் ஒரு ஹாரர் மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, எடுத்துகிட்டு போயிட்டு டுவர்ட்ஸ் எண்டு வரைக்கும் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரீபர்த் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க, மறுபிறவி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ஆக்சுவலாக ஸ்கேரியாக இருந்துச்சு, படம் எங்கேஜிங்காக ஃபுல்லாக இருந்தது காரணமே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது தான். நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. ஆமாம், டிஃப்ரெண்ட் பேருக்கு பேருக்கு அந்த டீட்டெயிலிங் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங்லாம் ஒரு பேய் படம்ன்ற ஃபீல் இருந்துச்சு, பட் ஆனால் அதை அவங்க வந்து வேறு விதமான காட்டியிருக்காங்க. நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம்ல, அதை தவிர்த்து வேறு அவங்க டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காங்க. அது டீட்டெயிலிங் நல்லா பண்ணியிருக்காங்க, ஒர்க் ஆகட்டும், அந்த சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, ஸ்கிரிப்டு எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க, பட்ஜெட்டில் எடுத்தாலுமே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது சார் படம். ரெண்டு மூணு சீன்ஸ் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஹாஸ்டலில் அந்த பொண்ணோட பிளட்டு அந்த பே வந்து லிக் பண்ணுறது, திரும்பி ஹக் பண்ணிவிட்டு அதுதான் பேயின்னு ரிவீல் பண்ணுறாங்க. சூப்பர் தான் ப்ரோ. ப்ரோ படம் நல்லா இருக்குது ப்ரோ, ஒன் டைம் வாட்சபிள். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. வந்து பாருங்கள், ஒரு மலேசியன் தமிழ் மூவி, கிரிஞ்சாக இல்லாமல் நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும். கதாபாத்திரம் அழகாக நடிச்சிருக்காங்க. உண்மையிலே லாஸ்ட்டில் ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போகுது, அதுக்கப்புறம் வேறு லெவலில் ஒரு 3 வாட்டி தான் த்ரில்லிங் ஆன செமையாக இருந்துச்சு. நல்லா இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. தேங்க்யூ. ஏதோ சிவனை சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்குது, பேய் படமாக இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு படம்.